ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. அப்போ வந்து ஸ்டாலின் மிக கடுமையாக அதை வந்து கண்டித்து பேசினார். உண்மையிலே அவர் வந்தாருன்னா இந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து ஒரு நியாயமான நீதி கிடைக்கும் என்று நம்பிய தமிழ்நாட்டினுடைய கோடான கோடி ஆட்களில் நானும் ஒருத்தன். கலவரத்துக்கான எந்த அறிகுறியும் அந்த பேரணியில் இல்லை. அப்படின் போது இந்த காவல்துறையினர், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மறைந்திருந்து தாக்கியிருக்கிறாங்க, சுட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 13 பேர் ஸ்பாட்டில் இறந்துருக்குறாங்க இல்லையா. அந்த 13 பேரில் 6 பேருக்கு வந்து தலையிலையும் கழுத்துலையும் முதுகுலையும் குண்டு பாய்ஞ்சிருக்கு. வெளிப்படையாக பிஜேபி எதிர்க்கிறார்கள், பிஜேபி கொள்கையை எதிர்க்கா மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நடைமுறையில் முழுக்க முழுக்க அவருடைய குற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி, பிஜேபி சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவர்கள் சார்ந்த எந்த குற்றத்தையும் இவங்க வந்து தண்டிக்க மாட்டாங்க. இந்திய அரசாங்கத்தில் யார் சட்டம் போடுறதுக்கு உரிமை இருக்குது? சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தான் உரிமை இருக்குது. தீச்சிதழ்கள் சட்டம் போடலாமா? நீ ஏறணும் ஏறக்கூடாதுன்ட்டு சட்டத்துக்கு மீறி செயல்படுறவங்க நீங்கள் தடுக்கணுமா இல்லையா? ஏன் உங்களால் அது பண்ண முடியல? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அப்படின்னா நீங்கள் ஏன் பயந்து நடுங்கிறீங்க? அதிமுக வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து பிஜேபிகிட்ட அடிமையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிஜேபியால் பிஜேபியை எதிர்க்க முடியாது. கூட்டணியில் இல்லையே இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இல்லாட்டியும் கூட தைரியமாக எதிர்க்கிறதுக்கான மனநிலை இன்னும் பெறவில்லை. நீ வந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில், அந்த துப்பாக்கி சூடு விவகாரத்தில் திமுக அரசு வந்து இரட்டை நிலைப்பாடு எடுத்து குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பது வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய நூக்கொண்டு காரணம் இருக்க அனைத்து மக்களுடைய மனதிலும் மேலெழுந்து நின்று கொண்டிருக்கிறது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெரிதலும் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், அறம் இணையதளத்தின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அறம் இணையதளத்தில் தொடர்ந்து முக்கியமான கட்டுரை எழுதிட்டு வரீங்க, அது அதிர்வலையில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் நேற்று December 25 ஸ்டெர்லைட் ஆலையோடு கைகோர்க்கிறதா திமுக அரசு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை உங்கள் தளத்தில் இடம்பெற்றிருந்தது. எல்லாருக்கும் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அருணாஜெகதீசன் அறிக்கையை வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதிவு செய்து அதை வந்து கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான். அதுக்கு ஒரு ஆணையத்தை போட்டு அப்புறம் ஆணையம் வந்து அவர்கிட்ட தான் ஒப்படைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த அரசு எப்படி ஸ்டெர்லைட் ஆலைக்கு கைகோர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுத முடியும்? இது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வேண்டுமென்றே திமுகவை குறை சொல்லணும் அல்லது திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அணுகிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையை கொண்டு வருது. உண்மைத்தன்மை என்ன இதில்? அதாவது அப்படியான நோக்கம் எனக்கு கிடையாது. அதாவது நானுமே கூட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தபோது அப்போ வந்து ஸ்டாலின் மிக கடுமையாக அதை வந்து கண்டித்து பேசினார். உண்மையிலே அவர் வந்தாருன்னா இந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து ஒரு நியாயமான நீதி கிடைக்கும் என்று நம்பிய தமிழ்நாட்டினுடைய கோடான கோடி ஆட்களில் நானும் ஒருத்தன். அப்படின்போது இந்த ஆட்சி வந்துட்ட பிற்பாடு அருணாஜெகதீசன் கமிஷனை போட்டது அதிமுக ஆட்சி. அந்த அம்மா வந்து ரொம்ப நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி அருமையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. 3000 பக்க ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி 3 மாதமாக கமுக்கமாக வச்சுட்டாங்க. அதுலேயே வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது எல்லாருக்குமே. ஏன் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுக்கப்படுகிறது, சட்டமன்றத்தில் வைங்க, பொதுமக்கள் மன்றத்தில் வைங்க, என்ன நடந்திருக்குன்றது மக்களுக்கு தெரியட்டும், அதுக்கப்புறம் இந்த நியாயத்தின் அடிப்படையில், இந்த உண்மை வெளிப்பட்டதின் அடிப்படையில் நாங்கள் இந்த குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு மக்கள் பாராட்டுவாங்க. அதுதான் மக்கள் எதிர்பார்த்தது இல்லையா? ஆனால் அந்த அறிக்கையே நீங்கள் வந்து கமுக்கமாக மறைச்சி வச்சுருந்தீங்க. ஃப்ரண்ட்லைன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து அதை வந்து வெளியில் கசிய விட்டார். அதுக்கப்புறமே நீங்கள் வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்தீங்க. சரி, அதுக்கப்புறமேலாவது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி எல்லா இடதுசாரி அமைப்புகளும் தோழமை கட்சிகளும் கூட ஒரு நெருக்குதல் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அந்தான்னு சொல்லிட்டு 19 மாதங்கள் இன்றைக்கி முடிய போகுது. எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க. அதாவது அந்த அறிக்கை குறிப்பாக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து எந்த விதமாக ஒரு வன்முறை எண்ணத்தோடு அந்த பேரணியில் வரலை. அவங்கக்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த மோசமான கோஷங்களையும் அவங்க எழுப்பலை.
அவங்க அமைதியாக நியாயம் கேட்டு அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்காக 100 நாள் போராட்டத்தினுடைய இறுதி வடிவமாக பேரணியாக வர்றாங்க. சரிங்களா, ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் வர்றாங்க. மிகப்பெரிய போலீஸ் படையோடு நீங்கள் அந்த பேரணி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. கலவரத்துக்கான எந்த அறிகுறியும் அந்த பேரணியில் இல்லை. அப்படின் போது இந்த காவல்துறையினர், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மறைந்திருந்து தாக்கியிருக்கிறாங்க, சுட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 13 பேர் ஸ்பாட்டில் இறந்துருக்குறாங்க இல்லையா. அந்த 13 பேரில் 6 பேருக்கு வந்து தலையிலையும் கழுத்துலையும் முதுகுலையும் உண்டு பாய்ஞ்சிருக்கு. அப்படின்போது மக்களை நீங்கள் குருவி மாதிரி சுட்டிருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஜாலியன்வாலா பாக்கு இதை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி, அதனுடைய சிறு வடிவமாக இதை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி நடந்திருக்கு. தமிழ்நாட்டின் பேரதிர்ச்சிக்கு உட்படுத்திய ஒரு விஷயம். ஆக இப்போ இவ்வளவு தவறு செய்த அந்த காவல்துறை அதிகாரிகளையும், பொறுப்பில்லாமல் இருந்தக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தாசில்தார் உட்பட சம்பந்தப்பட்டவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தெளிவாக எழுதி கொடுத்துருக்குறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லாமல் நீங்கள் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்களே, என்ன நியாயம்? இல்லை, ஒரு சில பேர் சஸ்பெண்ட் பண்ணதாகவும் இடமாற்றம் பண்ணதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகின்றது. இடமாற்றம் போதுமானதா? ஒரு கொலை செய்தவருக்கு வந்து வெறும் இடமாற்றம் போதுமானதா? அல்லது வந்து பதவி உயர்வை நிறுத்தி வச்சிருக்கோன்னு சொன்னது போதுமானதா? அவர்களுக்கு வந்து வேலையை பறித்திருக்கணும், சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கணும், அதுதானே செய்யணும். கொலை, ஒரு கொலை கூட்டத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க? இடமாற்றம் தானே பண்ணுவீங்க. ஒரு ஒரு ரவுடி ஒருத்தனை வந்து நட ரோட்டில் கொண்டுறான், எப்பா நீ இந்த ஏரியாவில் இருக்காத, வேறு ஏரியா மாறி போகணும்னு தீர்ப்பு சொல்வாரா நீதிபதி? ஆ, அப்படி தானே நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்போ இது வந்து வெளிப்படையாக வந்து கமுக்கமாக இருந்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள் என்பது தெரிந்ததுனால்தான் வந்து பீப்புள்ஸ் வாட்ச் ஹென்றி திபின் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கொந்தளிக்கிறாங்க, என்னங்க இவ்வளவு தெளிவான ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மலுப்புறார். நீ சொன்ன மாதிரி தான் இடமாற்றம் பண்ணியிருக்கான் அப்படி இப்படிலாம். இதுவாக தண்டனை நீங்கள் கன்செக்டிவாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேணாமா? நீங்கள் அதை என்னென்னு நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னா அந்த இந்தாண்ட்டு இழுத்தடித்து மலுப்புறாங்களே தவிர ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டெர்லைட் வந்து அங்கே வந்து காசு கொடுத்து சில மக்களை வந்து கூட்டிகிட்டு கொண்டு போய் டெல்லியில் வச்சு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும்னு சொல்லி மக்கள் போராடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி தமிழக அரசை கூப்பிட்டு என்னங்க அவங்க வந்து ஒரு பகுதியை வந்து திறந்து வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க, பார்த்து பேசுங்க, முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். சரிங்க எஜமான்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுதானே பிஜேபி விரும்புறது? இதுதானே அதிமுக பிஜேபி ஆட்சிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தது? அதாவது அடிமை ஆட்சின்னு சொல்லித்தானே உங்களை நம்பணும். நீங்களும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா எப்படி? ஆக யதார்த்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோமே தவிர திமுக அரசின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வைக்கவில்லை. ஒரு ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து மக்கள் வந்து கொந்தளித்து உங்களை நம்பி நியாயத்தை நிலைநாட்டுவீங்கன்னு நம்பி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் செய்யலையே, அப்போ பேச வேண்டியிருக்கணும். இல்லை, திமுகவுக்கு என்ன நெருக்கடி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அதிகாரிகளை தண்டிப்பதில் திமுக அரசுக்கு என்ன நெருக்கடி இருக்கிறது? அது அவங்க தான் விளக்கணும். அதாவது இது ஏன் செய்யவில்லை அப்படின்றத வந்து அவங்க விளக்கணும். இது மட்டுமா அங்கே செய்யாமல் இருக்காங்க? வேற என்ன செய்யலை? வேங்கை வயலில் கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. மாதிரிகளை சேகரித்து டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்து அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம். அது அதாவது விஞ்ஞானபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நடைமுறை பூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன அதாவது யார் யாரைய வந்து மலம் சிறுநீர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை வந்து கலந்துருக்கின்ற முட்டாள்தனமான ஒரு முயற்சி பண்ணுறது ஏற்புடையதே இல்லை. யார் வேணாலும் வந்து இருந்துட்டு போவாங்க. யார் அதுக்குள்ளே போட்டாங்கன்றது தான் இருக்குது. ரோட்டில் இருக்கிறத அள்ளி எடுத்துகிட்டு போய் போடக்கூடியவனுக்கும் அவனே தான் பெயிண்ட், அவனே தான் போட்டிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் எவ்வளோ முட்டாள்தனம் இருக்குன்ற யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது என்னென்னா தெளிவாக இந்த 1 வருட காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நான் அது போட்ட நீதிபதியே அந்த தலித் மக்கள் இருக்கிற பகுதிக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மறுக்கிறார். அங்கே மட்டும் போகாமல் தவிர்த்துட்டு ஆதிக்க சமூகத்துக்கிட்ட மட்டும் பேசிட்டு வர்றார். இது விசாரணை செய்யக்கூடிய போலீஸ் நீதிமன்றம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த அதன் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குது. அங்கே வந்து அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த அந்த ஒரு சமூகத்தினுடைய பின்னணியில் ஆர்எஸ்எஸ் நிற்கிது. அவங்க வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க, ஒரு லாபியை உருவாக்குறாங்க.
அந்த தலித் மக்களே தாங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஏற்புடையதாக சில பேர் வந்து பிரச்சாரம் பண்ணி அதை எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து தலித் மக்களையே நெருக்குதல் கொடுத்து அதுலேயே சில பேரை வந்து குற்றவாளியாக காட்டணுன்ற ஒரு முயற்சியும் நடந்தது. கேட்க கேட்க இந்த சம்பவங்கள்லாம் பார்க்க பார்க்க நம்ம வந்து குஜராத்தில் இருக்கோமா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கோமா, என்ன கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து யார் வந்து கலந்திருக்கான்னு பொதுமக்கள் அங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே வெளிப்படையாக ஒரு கட்டத்தில் வந்து வந்துட்டாங்க. தெளிவாக இன்னார் தான் செஞ்சுருக்காருன்றதை அடையாளம் காட்டி சொல்லிட்டாங்க. அவர் சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர், அவர் இன்னும் திமுக கட்சியை சேர்ந்தவரும் கிடையாது, அதிமுக கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் காரங்க நிற்கிறாங்க, தெளிவாக தெரியுது. அவங்க அவர் சந்திக்கிறதும் போகிறதும் வர்றதும் அந்த ஊரில் வந்து தெளிவாக தெரியுது. அப்போ ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ வலிமை இருக்கிறது, எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றதுக்கு வேங்கை சம்பவம் நமக்கு வந்து பிரத்யட்சணமான ஒரு இதாக போச்சு. அது அதே மாதிரி தான் அந்த கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்துலையும் என்ன வாய்ப்பே இல்லை அந்த பெண்ணை வந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த காரிடாரில் இவ்வளோ உயரத்துக்கு வந்து அந்த இரும்பு கம்பி இருக்குது, அது மேலே ஒருத்தங்க ஏறி நிற்க முடியாது, உட்காரக்கூட முடியாது, உட்கார்ந்து கூட குதிக்க முடியாது, நீங்கள் பிறண்டு தான் குதிக்க முடியும். அப்படியான ஒரு பாதுகாப்பான இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பெண்ணு குதிச்சது, அந்த பெண்ணு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இறந்துருக்குன்றதை வந்து தெளிவாக தெரிந்த பிற்பாடும் கூட அதை வந்து மக்கள் கொந்தளித்து போராடிய பிற்பாடும் கூட நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்காத மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமில்லாத எளிய தலித் மக்கள், நலிந்த ஜாதியைச் சேர்ந்த பின்தங்கிய மக்களை தேடி பிடித்து ஒரு குற்றவாளியாக வலிந்து சேர்த்து நிறைய பேர் மேலே குண்டாசை போட்டு அவங்களுடைய எதிர்காலத்தையே சூனியமாக்கின ஒரு சம்பவம் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்போ தான் நடந்திருக்கு. இங்கே பிஜேபி ஆட்சி நடக்கல, திராவிட ஆட்சி நடக்குது. நாமெல்லாம் திராவிட மாடல்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஆட்சி. இவங்க வந்தாங்கன்னா பிஜேபியை தடுத்துருவாங்க, மதவாத சக்திகளை தடுத்துருவாங்கன்னு நம்ம உணவுபூர்வமாக நம்பி ஓட்டு போட்டு நாம் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க இங்கே வந்து காவல்துறை வந்து யாரால் நடத்தப்படுகிறது, மத்திய அரசினுடைய அமித்ஷாவால் நடத்தப்படுகிறதா, தமிழ்நாட்டு முதல்வரால் நடத்தப்படுகிறதா என்ற கேள்வியை நான் கேட்க வழி திருமாவளவன் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் கேட்டார். ஏன்னா இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய சம்பவங்கள் என்ன, இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க வெளிப்படையாக பிஜேபி எதிர்க்கிறார்கள், பிஜேபி கொள்கையை எதிர்க்க மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் நடைமுறையில் முழுக்க முழுக்க அவருடைய குற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி, பிஜேபி சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் அவர்கள் சார்ந்த எந்த குற்றத்தையும் இவங்க வந்து தண்டிக்க மாட்டாங்க. முத முதல்ல அந்த நடந்த அந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் அந்த பாலியல் பெண் குற்றத்தை தொடங்கி அந்த மாணவி குற்றத்தை தொடங்கி அந்த குற்றவாளியும் தப்ப வச்சுட்டாங்க. சுப்பிரமணிய சாமி ஒரு வார்த்தை பேசினார், என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஆட்சியை கவிழ்த்துருவேன், எங்காலுங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைஞ்சு விசாரணை பண்ணுவீங்களா அப்படின்னார். உடனே அமைக்கிட்டாங்க அந்த பாலியல் குற்றம் செய்த ஆசிரியரை தப்பிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி அயோத்தியா மண்டபம் அதில் வந்து அந்த அந்த இடமே வந்து அவங்களுக்கான இடம் கிடையாது, அதுக்கே அவங்ககிட்ட தாய் மூலப்பத்திரம் கிடையாது. அந்த இடத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி வழிபாட்டு தலத்தை உருவாக்கி நீங்கள் உண்டியில் வச்சு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இந்தியா நலத்துறை கட்டுப்பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதைத்தான் ஜெயலலிதா எடுத்தாங்க. ஸ்ட்ராங்காக அவங்களே ஒரு பிராமணாக இருந்தாலும் கூட பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை கொந்தளித்து அவர்களிடம் நியாயம் கேட்டார்கள், விசாரித்தார்கள், உண்மையை உணர்ந்தார்கள், கோர்ட்டில் போட்டாங்க. கோர்ட் ரெண்டு கோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுத்துருச்சு, அயோத்தியா மண்டபமும் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, ஃப்ராடு நடக்குது, நீங்கள் அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்லி அரசாங்கம் அவங்க மேல்முறையீடு போக, நீங்கள் மேல்முறையீடு போங்கன்னு ஒரு மாதம் அவங்க விட்டு கொடுத்து அவங்க மேல்முறையீடு போக வச்சு மேல்முறையீட்டில் வந்து அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்ததுனால நீதிபதி, நீங்கள் உங்கள் அரசு தரப்பில் எதிர்ப்பு இல்லையா, விளக்கம் இல்லையா, அப்போ எதுக்கு எடுத்தீங்க, திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்படி அதாவது பார்ப்பனர்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி தீர்வே கிடைக்காது. இன்றைக்கும் சிதம்பரம் தீட்சிதர்கள் வந்து பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு, இவங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கெஞ்சிறதுக்காக அவங்கள வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம், எடுத்தோம் பகுத்தனும் ஒரு அரசு முடிவெடுக்க முடியுமா இந்த மாதிரியான விவகாரங்களை, சென்சிட்டிவான இஷ்யூக்களில் வான அவனை ஜெயிலில் தூக்கி போடுறேன் அப்படின்னு எல்லாரையும் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ சட்டப்பூர்வமாக ஏதாவது தடை இருக்கா அவங்க சிற்றம்பலத்தில் நின்று தேவாரம் திருவாசனம் பாடுறதுக்கு?
கிடையாது கிடையாது. அப்போ சட்டபூர்வமாக இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சட்டத்தை போடுறாங்க. இந்திய அரசாங்கத்தில் யார் சட்டம் போடுறதுக்கு உரிமை இருக்குது? சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தான் உரிமை இருக்குது. தீட்சிதர்கள் சட்டம் போடலாமா? நீ ஏறணும் ஏறக்கூடாதுன்ட்டு சட்டத்துக்கு மீறி செயல்படுறவங்க நீங்கள் தடுக்கணுமா இல்லையா? ஏன் உங்களால் அது பண்ண முடியல? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அப்படின்னா நீங்கள் ஏன் பயந்து நடுங்கிறீங்க? நீங்கள் இதே வந்து ஒரு ஒரு சேரியில் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு தாதா டேய் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தால் விட்டுருமா அந்த கவர்மெண்ட்டு? ஒரு தாதா ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து பெரிய அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது. சேரியில் இருக்கிறவர் ஈஸியாக போய் காவல்துறை தூக்கிட்டு போய் நாலு சாத்து சாத்தி முடிச்சிருவாங்க. நான் சாத்து சாத்தணும்னு சொல்ல வேண்டாம். எப்படி இந்த தீட்சிதர்களுக்கு அவ்வளோ தைரியம் வருது? இந்த கேட்டால் நான் சொல்லலை சார், நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சார்பாக சிதம்பரத்தில் களத்தில் இறங்கி கேளுங்க. அத்தனை தீட்சிதர்களும் எங்களுக்கு துர்கா மா சப்போர்ட் இருக்க போங்கடா நாய்களா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படியே பேசுறாங்க. இதை திமுக காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். என்ன, நான் வந்து பாரம்பரிய திமுக காரங்க, இந்த வார்த்தையை கேட்டு நொறுங்கி போயிட்டேங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து தைரியம் வந்து குடுமையை முடிச்சுக்கிட்டு பஞ்சகத்தை கட்டுக்கிட்டு இப்படி நிமிந்து பேசுறாங்க. எங்களுக்கு துர்காமாவே சப்போர்ட்ரா போங்கடா நாய்களா பாக்குறத பாருங்கடா அப்படின்றாங்க சார் அப்படின்றான். எவ்வளவு அநியாயமா இருக்கு. அப்ப யாருக்காக நீங்க ஆட்சி பண்றீங்க? இப்ப இதை கேட்க வேண்டி இருக்கா இல்லையா? ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற முறையில் மக்களுடைய வழிகளை பிரச்சனைகளை நாம கேட்கிறோம். அரசாங்கம் செய்ய வேண்டிய சட்டப்பூர்வமாக நீங்கள் நடந்துக்கோங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்து திராவிட மாடலாக கூட இருக்க வேண்டாம், ஒரு நேர்மையான மக்களுக்கான ஆட்சியாக இருங்க. நம்ம திராவிட மாடல் ஆரிய மாடல் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம இஷ்யூ பேஸ்டாக பேசுகிறோம். இல்லை, இதில் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த அந்த மாதிரியான சூழல் நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி எம்பி அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்த வெள்ள பாதிப்பினோடு கூட மக்களோட நிற்கிறாங்க, மக்களோட போராடுறதெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவ்வளவு தீவிரமான எதிர்ப்பை காண்பித்து கொண்டிருந்த திமுக அதை திறக்க முயற்சி பண்ணாங்கன்னா மக்கள் மத்தியில் எதிர்ப்புணர்வு இருக்கும், மக்கள் எதிர்ப்பாங்கிற ஒரு அந்த சிந்தனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் திமுகவுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நியாயமாக என்னென்னலாம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் எதிர்பார்த்தாங்களோ அது எதுவுமே நடக்காமல் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, தொடர்ந்து திமுக மீது தொடர்ந்து நெருக்கடிகள் உருவாகுது. நடுவண் அரசு வந்து நெருக்கடி பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் அவ்வளவு ஆக்ரோஷமாக அசூயையான உடல் மொழியோட மாநில அரசின் மீது தன்னுடைய வெறுப்பை உமிழ்கிறாங்க. இப்படி வந்து மாநில அரசில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து திமுக இதை செயல் அதை செயலுங்கிறாங்க. எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அப்பல அமைச்சர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து திமுக நெருக்கடி சூழல்லையே மாட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு யார் தான் எதிரி? திமுகவுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது, அவங்க தான் எதிரி. அவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் தான் எதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் யாரோட நிற்கணும்? மக்களோட நிற்கணும். மக்கள் தானே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்கள் மக்களோட நிற்கிறது கிடையாது. இப்போ நிர்மலா சீதாராமன் அப்படி பேசுகிறாங்க, நம்ம யாரும் நிர்மலா சீதாராமன் சப்போர்ட் பண்ணுறோமா? கடுமையாக எதிர்க்கிறோம்ல, அந்த அம்மா பேசுகிறது தப்புன்னு சொல்லி நம்ம எல்லாம் கொதிச்சுன்னு பேசுகிறோமா? இப்போ ஆர் என் ரவி மோசமாக நடந்துக்கிறாரு, நம்ம எல்லாரும் ஆர் என் ரவியை எதிர்க்கிறோம் தானே? இன்றைக்கும் பிஜேபி எதிர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஆதிக்கத்தை வந்து மாநில அரசு மேலே வந்து செலுத்துகிறாங்க, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் நடந்துக்கிறது இல்லை. அவங்க இன்னமும் கொடுக்குறவங்க மாதிரியும் நம்ம வந்து இன்னமும் கையேந்தி பெறக்கூடியவர்கள் மாதிரியான ஒரு தோரண தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது. மக்களாட்சி தத்துவத்தை புரிஞ்சிக்கல அவங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவை வந்து பிஜேபி நசுக்குன்னா நம்ம வந்து திமுக பக்கம்தான் நிற்போம், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து மக்கள் பக்கத்தில் நிற்கலையே, நீங்கள் ஆட்சியில் வந்ததுலேருந்து எல்லா அமைச்சர்களுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேரை தவிர்த்து என பெரும்பாலான அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலும் பணம் பார்ப்பதையே குறியாக இருக்கிறீர்கள், மக்களுக்கு எதிராக செயல்படுவதிலேயே குறியாக இருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் வந்து உயர்கல்வித்துறையை வந்து மிக மோசமான அளவில் வந்து துணைவேந்தர் பதவி தொடங்கி பேராசிரியர் பதவி தொடங்கி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவ்வளவு 100,000 கோடின்னு சொல்லி நிர்ணயித்து காசு பார்த்துக்கிட்டு இருந்தார் பொன்முடி. 2016-2011 அதுதான் பண்ணார். மீண்டும் அவருக்கே நீங்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. ஏகப்பட்ட கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வந்து கல்வியை வணிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சருக்கு வந்து தார்மீக ரீதியில் அந்த துறையிலேயே வந்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. ரெண்டாவது, ஏற்கனவே அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் உண்டு. இந்த மாதிரி 2006-2011 வரைக்கும் உயர்கல்வித்துறையை சூறையாடினார் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவருக்கே நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க, மீண்டும் வந்து சூறையாடுறார். சரிங்களா? அப்போ எந்த அமைச்சர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் வந்து பேச முடியல. பொதுமக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் வரணுமா இல்லையா? ஐயோ, நேர்மையாக ரொம்ப பிரமாதமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார்,
செயல்பட்டுக்கிட்டு இருந்தார், அந்த அமைச்சர் மேலே கை வைக்கிறதான்னு பொதுமக்கள் கொந்தளி போடணுமா இல்லையா? ஆனால் அப்போ வரலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வரலங்க. இல்லை, இடியை வைத்து தாக்குதல், சிபிஐ வைத்து தாக்குதல், நடுவரசை வைத்து தாக்குதல் அப்படின்னு திமுக ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பதனால் பாஜக தாக்குதல் நடத்துகிறது. அவங்க கிட்டத்தட்ட திமுக இருக்கிறவங்க நீதி அமைப்புகளின் மீதுமே விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரே நிறம் இருக்கிறது அப்படிங்கிறத டோனில் பேசுகிறாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் அப்பா திமுகவை வேணும்னு அடிக்கிறாங்க போல் இருக்குங்கிற ஒரு எண்ணம் ஒரு அனுதாபம் வராதான்னு கேட்குறேன். திமுகவை அவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்றதில் எனக்கும் வந்து நான் உடன்படுறேன். அவங்க எதிர்கட்சியாக இருக்கனால இவங்களுக்கு மாற்று சிந்தனை உள்ளவங்கன்றதுனால அவங்க தாக்குறாங்கன்றது உடன்படுறேன். வெளிப்படையாக தெரியுது, வெளிப்படையாகவும் தெரியுது, அது அந்த நோக்கம் நமக்கு தெரியுது, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் நேர்மையாக இல்லை, நீங்கள் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கல, நீங்கள் வந்து யாருமே எங்களை தட்டி கேட்க முடியாதுன்னு சொல்லி ஊழல் பண்ணுறீங்க. நீங்கள் யார் உங்களை அழுத்துறாங்களோ, யார் உங்கள் தலைமையில் வந்து காலை வச்சு மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை தான் நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலை உட்பட, வேங்கவேல் உட்பட, கள்ளக்குறிச்சி உட்பட, அயோத்தியா மண்டபம் உட்பட, இன்னும் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவது உட்பட, 12 மணி நேர வேலையை எடுத்துகிட்டு வர்றது உட்பட, மேல்மாவில் வந்து போராடிய விவசாயிகள் மேலே வந்து குன்ற சட்டத்தை பாய்ச்சுவது உட்பட, பிஜேபியே கூட செய்ய முடியாத அளவுக்கு குன்ற சட்டத்தை விவசாயிகள் மேலே செய்வது உட்பட, பிஜேபியிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற சந்தேகம் உங்களை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்திருக்கு. அது நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஏன்னா நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கன்றதை மறைச்சிட்டு உங்கள் மேலே அனுதாபம் தேடுறது நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எங்களுக்கானவராக இருந்திருந்தால் உங்களுக்காக நாங்கள் பேசியிருப்போம், நீங்கள் மக்களுக்கானவராக இல்லையே. நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏன்னா கண்ணு மூடிட்டு கொள்ளையடிக்கிறீங்க. உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண ஆட்சியில் உட்காந்துட்டு பிற்பாடு உங்களை நெருங்க முடியல. முதலமைச்சரை கூட்டணி கட்சி தலைவர்களே பார்க்க முடியல. மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அநீதிகள் செய்யக்கூடியவர்களிடமிருந்து மக்களுக்கு, எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான பணி. நீங்கள் அதுக்கப்புறமேல் நீங்கள் இலவசங்களை கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க, அதெல்லாம் செகண்டரி. நீதி, நேர்மை, நியாயம், நேர்மையான நிர்வாகம், இதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அட்டுழிய மன்றவங்கிட்ட வந்து பாதுகாப்பு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. நான் பொய் சொல்லலை. இதை வந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுங்கிட்ட கேளுங்க. சார், யோசிச்சு தான் சொல்கிறீங்களா, நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா சார்? இப்போ நான் யோசிச்சு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய கல்வியின் தரம், அங்கே இருக்கக்கூடிய சமூக அநீதி சூழல்களை பார்க்குறீங்க, தமிழ்நாட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எப்படி நீங்கள் வந்து பாஜகவோடு கைகோர்க்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டின் ஆட்சி இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்வி சம்மந்தமாக பேசுனீங்க, இங்கே இவ்வளோ தூரத்துக்கு கல்வி வளர்ந்துருக்குங்க. அந்த கல்வி பாதுகாக்கணுமா இல்லையா? நீங்கள் தேசிய கல்வி திட்டத்தை நுழைக்கிறதுக்கான ஒரு இதை பிளானிங் பண்ணி அந்த கமிட்டியில் வந்து தமிழ்நாட்டுக்கான கொள்கை உருவாக்கத்துக்கு முனைப்பாக இருந்த ஜவஹர்நேசன் தூக்கி வெளியில் அடிச்சிங்களே, அவர் என்ன சொன்னார்? இனி தமிழ்நாடு கொள்கைக்கான, தமிழ்நாட்டுக்கான ஒரு கொள்கை உருவாக்கத்தில் நான் தீவிரமாக ஈடுபடுறேன், என்னை கூப்பிட்டு வந்து மிரட்டினாங்க. தேசிய கல்வி உருவாக்கத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அது முடியாதுன்னு சொன்னேன். நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேண்ணா, அவர் சொன்னார். இப்போ நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய கல்வியை பாழாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி தொடங்கி நீங்கள் வந்து பிஜேபியினுடைய கல்வி திட்டம் உள்ளுக்குள்ளே நுழையுது. அதை தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் அதை வந்து பல்வேறு திட்டங்களின் வழியாக, வெவ்வேறு திட்டங்களின் வழியாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லலை. அனைத்து ஆசிரியர் அமைப்புகளும் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, போராடி இருக்காங்க, மீட்டிங் விட்டுருக்காங்க, நான் சொல்லலை. ஏராளமான கட்டுரைகள் சமூக வலைத்தளங்களில் வந்து ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். நம்ம அறத்திலே கூட பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அப்போ இதெல்லாமே தமிழ்நாடு நல்ல உயர்ந்த தரத்தில் இருந்தது, இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை வந்து டீக்ரேட் பண்ணணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியோட கரங்கோத்துக்கிட்டுறீங்க, அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இப்படி வெளிப்படையாக பலரும் எதிர்க்கிறாங்க, பிஜேபியை கடுமையாக தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க, கொள்கை அளவுலையும் கோட்பாடுகளையும் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறது திமுக தான், பாஜகவை. ஆமாம், பேசுறதில் முக்கியம் இல்லை சார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சவடாலாக பேசுகிறதில்ல, மேடைகளில் வந்து அவங்கள வந்து எதிர்த்து பேசுகிறதில்ல, அந்த வீராவேசத்தை காட்டுறதில் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு வாழ்க்கை அனுபவத்தில் நீ என்னை பாதுகாக்கிறியா, நீ என்னோட எதிரியோட கை கொடுத்துருக்கியான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா?
என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அதுதான் முக்கியம். மக்கள் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் உங்களை தீர்மானிப்பாங்களே தவிர, நீங்கள் மேடையில் பேசுகிறத வச்சு, நீங்கள் மற்றவங்க எழுதி தர்றதை அப்படியே வாசிக்கிறத வச்சு உங்களை வந்து மக்கள் வந்து முடிவெடுத்த மாட்டாங்க. இல்லை, நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இப்படி விமர்சனம் செய்வதால் என்ன ஆகும் அப்படின்னா, வருங்காலங்களில் நீங்கள் மறைமுகமாக பாஜக இங்கே காலூன்றுவதற்கான வாய்ப்புகளை சூழ்களை உருவாக்குறீங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்க. நான் உருவாக்க முடியாது, நான் ஒரு விமர்சனம் தான் செய்ய முடியும். இல்லை, நீங்கள் யாரை தாக்குறீங்களோ, நீங்கள் ஒருத்தரை தாக்குறீங்கன்னா இன்னொருத்தரை வளர்க்குறீங்க அப்படின்னு பொருள். நான் யாரை தாக்குறேன்னா பிஜேபியை தாக்குறேன். என்னுடைய தாக்குதல் முழுக்க முழுக்க மதவாத பிஜேபி. ஆனால் மதவாத பிஜேபியினுடைய பின்னணியில் நீங்கள் ஒளிஞ்சிருக்கனால அந்த தாக்குதல் உங்களையும் படுது. நான் இப்பயும் சொல்கிறேன், திமுகவை தாக்கலை, பிஜேபியை தாக்கிக்கிட்டு இருக்கேன். பிஜேபிக்கு நீங்கள் இங்கே இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து தாக்குறேன். நீங்கள் பிஜேபி பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கனால நான் பிஜேபியை அடிக்கிற அடி, பிஜேபியை தாக்குற தாக்குது உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா இங்கே எதிர்கட்சிகளும் வந்து ரொம்ப வலிமையான சூழல்களில் களமாடலை. உதாரணத்துக்கு அஇஅதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பல விவகாரங்களில் முன்னணியிலேருந்து கையில் எடுத்துருக்கலாம். இந்த மழை வெள்ள பாதிப்புகளாக இருக்கட்டும், பல விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே செய்யலை அப்படின்னும்போது திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. நம்மளை என்னதான் இருந்தாலும் நம்ம தான் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில் திமுக இருக்குங்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தான் நானும் நினைக்கிறேன். அதாவது அதிமுக வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து பிஜேபிகிட்ட அடிமையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிஜேபியால் பிஜேபியை எதிர்க்க முடியாது. இல்லை, கூட்டணியில் இல்லையே இன்னைக்கு. அவங்க கூட்டணியில் இல்லாட்டியும் கூட அவங்க தைரியமாக எதிர்க்கிறதுக்கான மனநிலையை இன்னும் பெறவில்லை, சரிங்களா? அது வந்து பட்டவர்த்தனமாகவே தெரியுது, நம்ப முடியல அவங்கள. அப்போ இன்றைக்கி வந்து பிஜேபியை பேச்சளவுலையாவது எதிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு கட்சி, ஒரு இயக்கம்னா அது திமுகவாக தான் இருக்குது. அதுதான் வந்து எல்லாருக்குமான ஒரு ஒரு வெளிப்படையாக தெரிந்த ஒரு அம்சமாக இருக்குது. ஏன்னா அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு யதார்த்தத்தில் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல. அவங்க வெளிப்படையாக கொத்தடிமையாக இருந்தாங்க, நீங்கள் மறைமுகமாக கொத்தடிமையாக இருக்கீங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதோட ஒரு படி மேலேயே போய் நீங்கள் பிஜேபிக்கு வந்து சாமரசம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எல்லுன்னா நீங்கள் என்னையாக நிற்கிறீங்க? அந்த விஷயம் வந்து நீ வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் வந்து ஆரம்ப கல்வி தொடங்கி, உயர்கல்வி தொடங்கி, அதில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள், களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் பேசி பாருங்கள். இந்த கவர்மெண்ட் எவ்வளவு மோசமாக கல்வித்துறையை நிர்வகித்து கொண்டிருக்கிறது, பிஜேபி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்துத்துவ சித்தாந்தம் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு, அரசு கல்வித்துறையே இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் இல்லாமல் காலி பண்ணி முழுக்க முழுக்க தனியார் கல்வியை கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி கதர்வாங்க, நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அரசு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அறிக்கையை நீங்கள் உடனடியாக அமல்படுத்தும் போது தான் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். நீங்கள் அதை அமல்படுத்தாமல் நீங்கள் ஜால் ஜால் சொல்லிவிட்டு அதை அமல்படுத்த சொன்னவனை பார்த்து நீ பிஜேபி ஆளான்னு கேட்டிங்கன்னா எப்படி? நான் வந்து மக்களுக்கான ஆளாக தான் நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட்டுங்க பேச முடியுமே தவிர, எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆதரவாக நம்ம பேச முடியாது. மக்களுடைய வழி, 15 பேர் அங்கே வந்து இறந்துருக்குறாங்க, உயிரை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே வந்து சுற்றுச்சூழல் கேடால் வந்து ஏராளமான பேர் கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வெவ்வேறு விதமான நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்திலேயே நீங்கள் வந்து அந்த அருணா ஜெகதீசன், நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையை வாங்கி வைத்து 19 மாதங்களாக நீங்கள் கமுக்கமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதனுடைய விளைவை வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் சந்தித்தே ஆக வேண்டும். அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்போ சாவித்ரி கண்ணன்ற ஒரு தனிநபர் தான் நீங்கள் வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தூத்துக்குடியில் எல்லா மக்களும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, மக்கள் மத்தியில் அது அருள் ஏற்படுத்தியிருக்குன்றீங்க? நிச்சயமாக, அதில் என்ன சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே சமீபத்தில் சில மூத்த பத்திரிகையிலெல்லாம் செய்தி தாள்களில் வாசிக்கும் போது ஸ்டெர்லைட் ஆலை இதை வழங்கியது, ஸ்டெர்லைட் ஆலை புத்தகங்கள் வழங்கியது, பைப்புகள் போட்டு கொடுத்தது அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த செய்திகளை அவங்க பரவிடுறாங்க. அதே ஸ்டெர்லைட் ஆலை மக்கள்கிட்ட போகும்போது அவங்க அடித்து விரட்டி விட்ட சம்பவங்களும் சமூக வலைத்தளங்களில் வந்து இருக்குது. நீ இந்த பக்கத்தில் எப்படா வருவ, உன்ட்ட எவன்டா கேட்டான், நீ கொடுத்த வாங்கி தின்ற அளவுக்கு நாங்கள் இல்லை, செத்தாலும் சாவமே தவிர பட்னியாக செத்தாலும் சாவத்தவும் பொருள் வேணாம்னு சொல்லி அவனை அடித்து விரட்டின சம்பவங்களும் நடந்திருக்கு. அதை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா போடலை. அவங்க வந்து இந்த மாதிரியான தந்திரங்களை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு அவங்கள விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப இல்லாத மக்கள் சரி கொடுத்த வாங்கிக்குவோம் என்னப்பா, ஏழ்மை காரணமாக அதை வந்து வாங்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க, வாங்குவாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.
அவங்க சூழல இருந்து நம்ம அதை புரியுது. 2024 தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? நிச்சயமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீ வந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில், அந்த துப்பாக்கி சூடு விவகாரத்தில் திமுக அரசு வந்து இரட்டை நிலைப்பாடு எடுத்து குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பது வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய நூக்கொண்டு காரணம் இருக்க அனைத்து மக்களுடைய மனதிலும் மேலெழுந்து நின்று கொண்டிருக்கிறது. இது வந்து நானாக கற்பிதம் பண்ணி சொல்லலை. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளும் பொழுது இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கூட என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த கட்டுரை எழுதியிருந்தீங்க நீங்கள். அப்போ இது மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதுவாக தானே இருக்க முடியும், வேறு எதுவாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அதனால தானே உங்களை வந்து அவ்வளோ நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எல்லோருமேலும் நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. அன்றைக்கி வந்து உடனடியாக அத்தனை பேரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், சிறைச்சாலைக்கு தள்ளணும் பேசின ஒரு ஐயா ஸ்டாலின் பேசணும். அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து செஞ்சுருக்கணுமா இல்லையா அதான் நம்ம கேட்குறோம். நிச்சயமாக இந்த செல்லட் விவகாரம் குறித்தும் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்தும் உங்களுடைய ஆழமான விளக்கங்கள் எங்களுக்காக அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.